எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய சமையல் அறையில் எந்த குறிப்பிட்ட 10 பொருட்களை வைத்திருக்கக்கூடாது, இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களும் கஷ்டங்களும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு வீட்டினுடைய சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் அனைத்து விதமான மங்களப்பொருட்களும் இடம்பெற்றிருக்கும். மங்களப்பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலேயே கண்டிப்பாக அந்த இடத்துல அன்னபூரணி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நிறைய பேருடைய வீடுகளில் அன்னபூரணி தாயாருடைய படத்தையோ விக்கிரகத்தையோ சமையலறையில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி நம்ம வைத்திருந்தாலுமே ஒரு சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் வாட்டி வதைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட சமையலறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் காரணமாக அமையுது. நம்ம வீட்டு சமையலறையில் மங்களப்பொருட்கள் அனைத்தையுமே நிறைவாக வைத்திருந்தாலுமே நம்ம வைக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத பொருட்களின் காரணமாக தான் கட்டாயமாக நமக்கு தொடர் கஷ்டங்களானது ஏற்படுது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாற்றங்களை செய்து நம்ம இறை வழிபாட்டில் மனதை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நமக்கு அபாரமான பலன்கள் கிடைக்கும். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் இடம்பெறக்கூடாத ஒரு சில பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான பொருள், நிறைய நேரங்களில் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூடையில் வைத்திருப்போம். இது கூட கிழங்கு வகைகளும் வைத்திருப்போம். இல்லை சோளம் இந்த மாதிரி பொருட்கள் வைத்திருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு சில பூஞ்சான் தொற்றுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி பொருட்களை நம்ம வீட்டு சமையலறையில் வைத்திருக்கவே கூடாது. அதை எப்பயுமே நம்மளும் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். பூஞ்சாந்தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு சில உடல் சார்ந்த பிணிகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமையலறையில் அன்னபூர்ணி தாயாருடைய படம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால் எதிர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகளை செய்து நம்ம வீட்டு சமையலறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையெல்லாம் கொண்டு வந்து வைத்தாலுமே இந்த மாதிரியான பொருள் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக சமையலறையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் தொடர் கஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு சில நேரத்தில் சரி நம்ம அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தாலோ கண்டிப்பாக கஷ்டங்களை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க. முதல் விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரியான பொருட்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம், எல்லாருடைய வீடுகளிலுமே இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு ஜாடி. கல்லுப்பு ஜாடி ஒரு இடத்துல இருக்குது, அதில் கல்லுப்பு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த கல்லுப்பை ஒரு சிலர் பயன்படுத்துவோம், ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்திருப்போம். வைப்பதால் தவறு கிடையாது, ஆனால் அந்த கல்லுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவ்வப்போது சரிபார்க்கணும். கல்லுப்பு ஜாடியில் ஒரு சில நேரங்களில் நீர்த்து போயிருக்கும், தண்ணி பார்த்திங்க அப்படின்னாக்கா அடியில் விட்ட மாதிரி இருக்கும், அந்த ஈரப்பதம் நிறையா இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு தரித்திர நிலை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடியது தான் கல்லுப்பு இல்லைங்களா. அப்படி அந்த கல்லுப்பை நம்ம நீர்க்க விடுவது இல்லை ஜாடியை நம்ம சுத்தப்படுத்தாமல் அப்படியே போட்டு வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு வறுமை தரித்திரம் இது அனைத்துமே நம்மளை ஆட்டிப்படைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்பயுமே நீங்கள் பயன்படுத்தலைனா கூட அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத சரிபார்க்கணும். பயன்படுத்தவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது கல்லுப்பையே பயன்படுத்தாத சமையலுக்கு நீங்கள் தூளுப்பு இல்லை இந்துப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிங்க் சால்ட்டெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னா கூட இந்த கல்லுப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதனால் ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பும் தீரும், அதே சமயத்தில் நம்ம புது புது பொருட்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், அதனுடைய தன்மையும் நம்மளுடைய கண் பார்வையிலேயே இருக்கும். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு சமையலறையில் இடம்பெறக்கூடாத ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா குப்பை தொட்டி. குப்பை தொட்டியில் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் எல்லாம் தான் போட்டு வைப்போம் இல்லைங்களா. அந்த வீட்டை சுத்தப்படுத்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் தான் அந்த குப்பை தொட்டியில் போட்டு வைப்போம். அப்படி எந்த குப்பை தொட்டியை கொண்டு போய் சமையலறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா மீதமாகக்கூடிய உணவு அது நமக்கு ஒரு வேளை தேவைப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறது அப்படிங்கிறத செய்வோம். இல்லை ஒரு சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே அந்த குப்பை தொட்டியில் போடுவோம். இப்படி அந்த குப்பை தொட்டியை நம்ம வீட்டு சமையலறையில் வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய வாடை வீட்டில் எதிர்மறை ஆற்றலை மட்டும்தான் விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல பொருட்கள் எல்லாமே வைத்திருக்கக்கூடிய இடம் தான் சமையலறை. அந்த சமையலறையில் அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம அனுதினமே சமையல் செய்வது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த இடத்துல இந்த தேவையில்லாதவற்றை வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கிருமிகள் அனைத்துமே நம்ம நல்ல பொருட்கள் எல்லாத்துலேயுமே தொற்றிக்கொள்ளும். அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயமாக வைத்திருக்கவே கூடாது. நான் கிச்சன் சிங்க் கடியில் தாங்க வச்சிருக்கிறேன், அதுக்கு டோர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யாதீங்க.
அடுத்ததான் நான்காவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு சமையலறையில் கண்டிப்பாக நம்ம கிச்சன் பாத்திரங்கள் அனைத்தையுமே சுத்தப்படுத்துவதற்காக ஒரு சோப்பு இல்லை டிஷ் வாஷர் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் இல்லைங்களா. அப்படி அதை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நார் இருக்குது பாருங்கள், தேங்காய் நாரோ இல்லை நீங்கள் இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ, அதை நம்ம எப்பயுமே சமையலறையில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நல்லா கழுவிட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் இல்லை தேங்காய் நார் எதை நீங்கள் பயன்படுத்தினாலுமே அது நம்ம சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தி அதில் ஈரப்பதம் எல்லாமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதால பூஞ்சாந்தொற்றுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வீட்டில் அதுவும் குறிப்பாக சமையலறையில் திறந்த நிலையில் தான் வைத்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்படி வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கிருமிகள் அனைத்துமே நம்ம சமைத்த உணவுகளில் செய்கிறதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மளிகை சாமான்களில் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. காற்றின் வழியாக எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரியான பொருள் கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் எப்பொழுதுமே இடம்பெறுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. தேவை ஏற்படும் பொழுது மட்டும் கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்திட்டு நல்லா சுத்தப்படுத்தி மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் வச்சுருங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வீட்டு சமையலறையில் வைத்திருப்பது அப்படிங்கிறத தவிர்க்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு அன்னதரித்திரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு சமையலறையில் தானியங்கள் அனைத்துமே நிறைவாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுமான வரைக்குமே அனைத்து தானியங்களுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாக்களில் போட்டு வைப்போம் இல்லைங்களா. அப்படி நம்ம டப்பாக்களில் போட்டு வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த தானியங்களை நம்ம முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். சமையலுக்காக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை நம்ம ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வாங்கக்கூடிய தானியங்கள் நிறைவாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு அதை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருப்போம். இதனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த தானியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க வெள்ளை நேரத்தில் ஒரு பூஞ்சாந்தொற்று மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு அன்னதோஷம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெள்ளை மொச்சை வாங்குவாங்க, அதை சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பூஜைகளுக்காகவும் சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்காகவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் பூஜைக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை மொச்சையை வந்து அதாவது பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு வரோம், சமையலுக்கு பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கேற்றார் போல அளவுகளில் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்காக வெள்ளை மொச்சையை சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து பிற தானியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றார் போல வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு சமையலறையில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரிசி இல்லைங்களா. அப்படி அந்த அரிசி அப்படிங்கிறது அன்னபூர்ணி தாயார் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுது இல்லைங்களா. அப்படி அந்த அரிசிக்கு மேலே தான் நம்ம அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகம் பெரும்பாலும் வைத்திருப்போம். அப்படி அந்த அரிசியை நம்ம மாற்றாமல் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கோ இல்லை இரண்டு மாத காலத்திற்கோ அப்படியே வைத்திருந்து அந்த விக்கிரகத்துக்கு மட்டும் நம்ம சுத்தப்படுத்தி பொட்டு வைத்து வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு அன்னதரித்திரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம விக்கிரகம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிண்ணத்தில் நம்ம பச்சரிசி நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தான். ஆனால் அந்த பச்சரிசியை நம்ம மாற்றிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கோங்க. எப்பெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு விசேஷமான தினத்தின் பொழுது மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பழைய பச்சரிசியை வந்து நம்மளுடைய சமையலுக்கு சுத்தப்படுத்தி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதை தூக்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நல்லா கழுவிட்டு நீங்கள் ரெண்டு மூணு தடவை கழுவி நீங்கள் சமைக்கக்கூடிய உணவோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தொடர்ந்து நம்ம பழைய அரிசியில் அன்னபூர்ணி தாயாரை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் தொடர் கஷ்டங்கள் ஏற்படும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஏழாவது முக்கியமான பொருள், கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதையுமே வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. மாப்பாக இருக்கட்டும் இல்லை பெருக்கக்கூடிய அந்த சீமாராக இருக்கட்டும் எதுவுமே நம்ம வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததான் எட்டாவது முக்கியமான பொருள், கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் எச்சில் படிந்த பாத்திரங்கள் அனைத்தையுமே இரவு முழுவதும் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. அந்த இரவு நேரம் அப்படிங்கும் பொழுது கூடுமான வரைக்குமே நம்ம சமையலறை முழுவதையுமே சுத்தப்படுத்தி அந்த அடுப்பு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு உறங்க செல்வது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம். ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகள் இருக்குது, அதனால் வேலைக்கு ஆள் வைத்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அந்த எச்சில் படித்த பாத்திரங்களை வந்து நீங்கள் தண்ணீரில் அலசி வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க. கட்டாயமாக நம்ம எப்பயுமே சிங்க்கு நிறைய பாத்திரங்களை வைத்து உறங்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரங்கள்லேருந்து எழக்கூடிய வாசம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சமையலறை முழுவதுமே காலை நேரத்தில் எழுந்து வரும் பொழுது நிறைந்திருக்கும். அந்த வாசத்தின் காரணமாகவே வீட்டில் கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் நிறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான பொருள், நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு சில உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து எக்காரணம் கொண்டும் சமையலறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து சமைக்கக்கூடிய இடம் தான் சமையலறை. அப்படி அந்த இடத்துல எப்பயுமே கண் பார்வையில் படக்கூடிய விதத்தில் நம்ம இந்த மாதிரி மருந்து பொருட்கள் அனைத்தையுமே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு எதிர்மறை ஆற்றல் மட்டும்தான் விளையும். அடுத்ததாக பத்தாவது முக்கியமான பொருள், ஒவ்வொருவருடைய வீட்டு சமையலறையிலும் இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி
பார்த்தா அஞ்சரை பெட்டி. அப்படி அந்த அஞ்சரை பெட்டியில் நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே நிறைவாக வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா. அப்படி அந்த பெட்டிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வண்டு பூச்சிகள் விழாத மாதிரி பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஒரு சில நேரத்தில் கருப்பு வண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சளில் வந்து டப்பா நிறையா நிறைந்திருக்கும், இல்லை ஒரு சில பொருட்களில் நிறைந்திருக்கும். அப்படி அந்த மாதிரியான நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு அன்னதோஷம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவ்வளவே தான், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரிவர பார்த்து பார்த்து சமையலறையில் சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் செல்வம் அனைத்துமே பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மஞ்சள், வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரி எல்லா பொருட்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மங்கள பொருட்களில் மகாலட்சுமி தாயார் நிறைந்திருக்கிறாங்க. அப்படி அந்த பொருட்களை நம்ம சுத்தமாக வைத்திருந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். அதன் பயனாக நம்ம வீட்டில் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் மறந்தும் வைக்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடிங்க. ஏதாவது ஒரு சில தவறுகள் அறியாமையின் காரணமாக செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முதல் விஷயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.